மகாராஷ்டிரா மாநிலத்தில் 511 பிரம்மோத் மகாஜன் கிராமின் கௌசல்யா விகாஸ் கேந்திராக்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் காணொலியில் உரையாற்றுகையில் இந்தியாவின் எதிர்காலமாகிய இளைஞர்களை உலகளாவிய அளவில் வேலை வாய்ப்புகளுக்கு தயார்படுத்தும் வகையில் மகாராஷ்டிராவின் கிராமப் பகுதிகளில் இந்த மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுமானத்துறையில் திறன் வளர்ப்பு, வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றை இளைஞர்களுக்கு இந்த மையங்கள் போதிக்கும் எனவும் தெரிவித்தார். இளைஞர்களின் திறன் மேம்பாட்டில் பாஜகவிற்கு முந்தைய அரசுகள் தீவிரம் காட்டவில்லை எனவும் அதற்கான தொலைநோக்கு பார்வையும் அவர்களிடத்தில் இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தொழில்துறையில் தேவைகளும் இளைஞர்களிடம் திறமையும் இருந்த போதிலும் திறன் மேம்பாடு இல்லாததால் அவர்களுக்கு வேலை கிடைப்பது கடினமாகிவிட்டதாகவும் தெரிவித்த பிரதமர், இந்த விவகாரத்தின் தீவிரத்தை புரிந்து கொண்டு இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காகவே தனி அமைச்சகத்தை உருவாக்கியதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள அட்டாரி வாகா எல்லையில் 418 அடி உயரமுள்ள தேசிய கொடியை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இன்று ஏற்றி வைத்தார். வந்தே மாதரம் பாடல் இசை முழங்க மத்திய அமைச்சர் மற்றும் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைவரும் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவத் மான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மகாத்மா காந்தியின் போதனைகளையும் நெறிமுறைகளையும் பின்பற்றி மாணவர்கள் அறம் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுற்றுப்பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று அங்கு மோதிஹாரியில் உள்ள மகாத்மா காந்தி மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார். சத்தீஸ்கர் மாநிலம் கொண்டகானில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நக்சலைட்டுகள் அச்சுறுத்தலை 70% குறைத்துள்ளதாகவும், காங்கிரஸ் ஆட்சியில் மக்களின் மேம்பாட்டிற்காக, குறிப்பாக பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக எதையும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள அட்டாரி வாகா எல்லையில் 418 அடி உயரமுள்ள தேசிய கொடியை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இன்று ஏற்றி வைத்தார். வந்தே மாதரம் பாடல் இசை முழங்க மத்திய அமைச்சர் மற்றும் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைவரும் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவத் மான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். டிஜிட்டல் இந்தியாவுக்கான பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் கடந்த 9 ஆண்டுகளில் மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டங்களின் கீழ் மின்னணு பொருட்கள் தொழிற்சாலைகள் பெருகியுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். 98% கைபேசிகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பெருமளவில் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தேசத்தின் உண்மை நிலையை எடுத்துக்காட்டுவதாக அமையும் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் தெலுங்கானா மாநிலத்தில் இன்று பிரச்சார யாத்திரை நடத்திய அவர், நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்றும், ஆனால் அது பற்றி தாம் பேசினால் பிரதமரோ அல்லது தெலுங்கானா முதலமைச்சரோ பதிலளிப்பதில்லை என்றும் கூறினார். கோவையில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரையை முடித்து கொண்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று தில்லி திரும்பினார். முன்னதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகளிர் உரிமைத் தொகையை அனைவருக்கும் வழங்குவதாக கூறிவிட்டு தற்போது திமுகவினருக்கு மட்டுமே வழங்கி வருவதாகவும், இதுபோன்று எல்லா துறைகளிலும் திமுகவினர் மட்டுமே பலன்களை அனுபவித்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி பிரதிநிதிகளுடன் வருகிற 25ஆம் தேதி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஆலோசனை நடத்துகிறார். அதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 4, 5, 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 4 நாட்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம், திருத்தம் ஆகியவற்றுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த வழக்கை மறு ஆய்வுக்கு எடுத்தது. இந்த வழக்கு விசாரணையை நவம்பர் 3ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் காலியாக உள்ள 372 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே சமயம் இறுதித் தேர்வு பட்டியலை நீதிமன்ற உத்தரவின்றி வெளியிடக்கூடாது என்றும், அதனை மூடி முத்திரையிட்ட உரையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 2024 ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தனர்.
சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்த மனு மீதான விசாரணை வருகிற 30ஆம் தேதி நடைபெறும் என நீதிபதி எஸ்கே கவுல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பேரிடர்களின் போது அவசரகால தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதற்காக நாளை செல் ஒலிபரப்பு எச்சரிக்கை சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையுடன் மாநில தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் இணைந்து இந்த சோதனையை நடத்துகிறது. இந்த சோதனை ஓட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடையவோ எதிர்வினையாற்றவோ வேண்டாம் என பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. வருகிற 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக மாலை வேளைகளில் நெரிசல் மிகு நேரத்தில் இயக்கப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் சேவை நாளையும் நாளை மறுநாளும் இரவு 10 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரு நாட்களுக்கும் மெட்ரோ ரயில் சேவைகள் 2 வழித்தடங்களிலும் 9 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 6 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வாச்சாத்தி சம்பவம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு போராடும் மக்களுக்கு தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் வாச்சாத்தி மலை கிராமத்திற்கு நேரில் சென்று மக்களை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறையினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வாச்சாத்தி மலைவாழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்க 30 ஆண்டு காலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் இணைந்து சட்ட போராட்டம் நடத்தியதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் தன்தரன் மாவட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையின் போது மஸ்கர் என்ற கிராமத்தின் வயல்வெளியில் சீன தயாரிப்பு ட்ரோன் ஒன்றை சேதமடைந்த நிலையில் கைப்பற்றினர். குவாட்காப்டர் என்றழைக்கப்படும் அந்த ட்ரோன் அதிநவீன தகவல் சேகரிப்பு வசதிகளை கொண்டது என்பதால் இது தொடர்பாக எல்லை பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவருமான சந்திரபாபு நாயுடுவின் நீதிமன்ற காவலை வருகிற 9 தேதி வரை நீட்டித்து விஜயவாடா ஊழல் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் உச்சமடைந்து வரும் சூழலில் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் இன்று இஸ்ரேல் சென்றுள்ளார். ஜெருசலேமில் உள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகத்துக்கு சென்று அவரை சந்தித்து போர் நிலவரம் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ரிஷி சுனக் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தெற்கு இஸ்ரேலின் எல்லையருகே காசாவை முற்றுகையிடும் வகையில் நூற்றுக்கணக்கான பீரங்கிகள் மற்றும் ராணுவ வீரர்களை இஸ்ரேல் குவித்துள்ளது. இந்த நிலையில் தரைக்கு அடியில் விரிவான சுரங்கங்களை ஹமாஸ் அமைப்பினர் அமைத்துள்ள நிலையில் இஸ்ரேலின் தரைவழி தாக்குதல் தோல்வியடையக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே பீரங்கிகளை பயன்படுத்தி ஹிஜ்புல்லா பயங்கரவாத உட்கட்டமைப்பு தகர்த்தப்பட்டுள்ளதாக என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. வடகொரியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இன்று அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன்னை நேரில் சந்தித்து உரையாடினார். அப்போது ரஷ்ய அதிபர் புத்தினின் வடகொரிய வருகை குறித்தும் போர் மற்றும் ஆயுதங்கள் பகிர்வில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடினர். கிம் ஜாங் உன் ரஷ்யாவிற்கு தனது நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசத்திற்கு எதிரான இன்றைய ஆட்டத்தின் போது இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியாவிற்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருக்கு ஸ்கேன் செய்ய உள்ளதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வருகிற 22, 23ஆம் தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் தமிழகம் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை விலகிவிட்டதாகவும் அடுத்த 3 நாட்களில் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவி வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ள நிலையில் அது 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் அறிவித்துள்ளது.